ஓம் மகா கணபதி நமக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக இரண்டாம் இடத்தில் உள்ள கிரகங்களின் சிறப்புகளை பற்றி தான் பார்க்க இருக்கணும். தன்னோட ராசி கட்டத்தில் லக்கணம் அப்படின்றது ஒன்று போட்டிருப்பாங்க. இந்த லக்கணத்திலிருந்து இரண்டாவது வீடு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் சிறப்பு, அந்த இரண்டாம் இடம் தான் தனம், கல்வி, வாக்கு, குடும்பம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த இரண்டாம் இடத்தை அடிப்படை கல்வி, தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம்தான் அந்த இரண்டாம் இடம். அந்த இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலை எவ்வாறு இருந்ததுன்னா நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அந்த இரண்டாம் இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படும் அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாம் இடத்தில் கேது இருந்தால் என்னங்கயா வந்தோடனே ரெண்டாம் இடத்துலேயே கேது இருந்தால் அப்படின்றது தொடங்க நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த வீடியோ நான் போட்டதுக்கு காரணமே என்ன அப்படின்னாக்கா, இரண்டாம் இடத்தில் ராகு கேது இருந்துருச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு மிகப்பெரிய சோகமான நிகழ்வுகள் போகுது. வாழ்க்கையிலே நிம்மதியற்ற நிலை ஏற்பட்டுரும், கல்யாணமே ஆகாது, குடும்பத்தில் பிரச்சனை வரும், குடும்பம் பிரியும், இப்படின்ற ஒரு நிலைமை வந்து தவறான ஒரு கண்ணோட்டங்கள் இருக்குது அப்படின்றத எது இப்படி கிடையாது. அது திருமணத்தை மட்டும் தாமதப்படுத்துமோ தவிர மற்ற விதத்தில் யோகத்தை தான் செய்யும் அப்படின்றக்காக இந்த முழுமையான வீடியோ நான் போட்டிருக்கேன். அது இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது மிகப்பெரிய யோகங்க. ஆனால் ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னாக்கா, காலதாமத திருமணம், ராகு கேது தோஷம் ஏற்பட்டிருக்குன்றது உண்மை. அது குரு பார்த்துட்டாலும் பாதி நிவர்த்தி அடைஞ்சிரும், சரிங்களா? அப்போ இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருந்து குரு பார்த்துட்டார் அப்படின்னாக்கா அந்த நிவர்த்தியானது முடிஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டாம் இடத்து அதிபதியும் நல்லா இருந்த ஆட்சி பலமோ பெற்றிருந்து கேந்திர திரிகோண வீடுகளில் இருந்து சந்திரன் அவன் லக்னத்துக்கு எத்தனைக்கு உரியவனாக இருந்தாலும் சரி, ஆறுக்குரியவனாக இருந்தாலும் எட்டுக்குரியவன் இருந்தாலும் பன்னெண்டுக்குரியவனாக இருந்தாலும் சரி, அந்த சந்திரனுக்கும் இந்த கேதுவுக்கும் இரண்டாம் இடத்த அதிபதிக்கும் தொடர்பு ஏற்பட்டிருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக இவர்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சபையேறும் பேச்சு, கீர்த்தி, புகழ் உடையவராக இருப்பாங்க. இவங்க மறைந்துட்டாலுமே இவங்களோட செயல்பாடுகள் வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்றத சொல்லணும், சரிங்களா? அப்போ அதனால் இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறது மிகப்பெரிய தவறு அப்படின்றது என்ன வேண்டாம். இரண்டாம் இடத்த அதிபதியும் ஆட்சியோ உச்சமோ பெற்று அல்லது அந்த இடத்ததிபதி அங்கேயே இருந்தோ அல்லது கேந்திர திரிகோணத்தில் இருந்தோ சந்திரனும் சம்மந்தப்பட்டுட்டாரு அப்படின்னாக்கா, அந்த கேதுவுடன் சந்திரனும் சம்மந்தப்பட்டு இருந்துட்டாரு அப்படின்னாக்கா, அல்லது சந்திரனோட சம்மந்தப்பட்டு இருந்தாலோ அல்லது கேந்திர திரிகோண வீடுகளில் இருந்துட்டாலோ இந்த யோகமானது செயல்படுதுன்றது சொல்லலாம். ஆனால் திருமண காலகட்டம்ன்றது கொஞ்சம் தாமத திருமணம் அப்படின்றது சொல்லலாம், சரிங்களா? மற்ற விதத்தில் இவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா புகழ், கௌரவம், செல்வம் இதில் எந்த விதத்துலையும் குறைவு ஏற்படாது. இவங்க வந்து இவங்களோட பேச்சுக்கு மற்றவர்கள் மரியாதை கொடுக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். இவங்க இந்த நாளில் வாழ்ந்துட்டாங்க அப்படின்னாக்கா இவங்க மறைந்துட்ட இந்த மண்ணுலகத்தை விட்டு மறைஞ்சு போயிட்டா கூட இவங்களோட வார்த்தைகள், சொற்பொழிவுகள் எல்லாமே அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. அதனால் இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது மிகப்பெரிய யோகம் அப்படின்றத சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாம் இடத்தில் ராகு, அவரை கேது பகவான் சொன்ன மாதிரி தான் இந்த இரண்டாம் இடத்தில் ராகு இருந்தாலுமே, அந்த இரண்டாம் இடத்தில் ராகு இருந்தாங்க அப்படின்னாக்கா வாக்கு வன்மையில் சில தடுமாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றது ஒரு சொல்கிறாங்க. அந்த வாக்கு வன்மையில் தடுமாற்றம் ஏற்படுது அப்படின்னாக்கா இந்த இரண்டாம் இடத்தில் ராகு இருக்கவங்களுக்கு எல்லாமே நிறைய கல்வி படித்தவங்களாக இருப்பாங்க, அனுபவங்கள் அறிந்தவராக இருப்பாங்க. ஆனால் சுற்றி இருக்கவங்க தன்னை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக படிச்சிருக்காங்களோ அப்படின்ற ஒரு பயத்தினாலேயே தன்னோட கருத்துக்களை வெளிக்கொணராத நிலையில் இருந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லலாம், சரிங்களா? அதனால் இந்த இவங்களை பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பேச்சு தடுமாற்றாங்க, நல்லா பேச மாட்டாங்க அப்படின்ற சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவருக்கு சொன்ன மாதிரியே தான், கேது பகவானுக்கு சொல்ல மாதிரியே தான் இந்த ராகு பகவானுக்கும், அந்த இரண்டாம் இடத்த அதிபதி ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற்று அல்லது அவருடன் சேர்ந்திருந்தாலோ இந்த சந்திரன் சம்மந்தப்பட்டிருந்தாலோ கேந்திர திரிகோண வீடுகளில் சந்திரன் சம்மந்தப்பட்டிருந்தாலோ இவங்களுக்கு அதே மாதிரியான யோகங்கள் ஏற்படுது அப்படின்ற சொல்லலாம். என்ன விதமான யோகங்கள் அப்படின்னாக்கா பெரிய மனிதர்களின் இவங்களுக்கு தொடர்பு ஏற்படும். ஆனால் இவங்களும் நிறைய படித்து வச்சுருப்பாங்க, நல்ல அறிஞ்சும் வச்சுருப்பாங்க. ஆனாக்கா அவங்களுக்கு முன்னாடி தன்னோட கருத்தை வெளிப்படுத்துறதுல கொஞ்சம் தயங்குவாங்க. ஆனால் இவங்க அந்த கருத்தை சொன்னாங்க அப்படின்னாக்கா மற்றவங்க உண்மை, ஓகே இது உண்மைதான் அப்படின்ற மாதிரி இருக்குமோ தவிர இவங்களுக்கு தெரியாத விஷயங்கள்ன்றது கிடையவே கொஞ்சம் இல்லை அப்படின்றது சொல்லணும். ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, எல்லா
நான் இந்த ஒரு வேளை செய்றேன் அப்படினாக்க இந்த வேளையின் சம்பந்தமான ஈடுபாடுகள் மட்டும் தான் அந்த நபருக்கு இருக்கும். ஆனா இரண்டாம் இடத்துல ராகு சம்பந்தப்பட்டிருந்தார் அப்படினாக்கா இவருக்கு பலவித வேளைகளில நுணுக்கங்களை எல்லாமே இவங்க கத்துறாங்க. இவங்க கிட்ட ஆலோசனை கேட்கிறதுக்கு நீங்க தயங்காம போய் கேட்கலாம். எந்த விதமான ஆலோசனைகளா இருந்தாலும் சரி இப்போ இதுக்கு என்ன செய்யலாங்க அப்படின்றது சொன்னீங்க அப்படினாக்கா தயங்காம இவங்க எடுத்து கரெக்ட்டான முடிவை சொல்றதுக்கு இருப்பாங்க. அதுக்கு என்ன இருக்கணும் அப்படினாக்கா அந்த இரண்டாம் இடத்து அதிபதி இவரோட சேர்ந்து இருக்கிறது மிக சிறப்பா இருக்கலாம். சந்திரன் சம்பந்தப்பட்டிருந்தாக்க மிக சிறப்பான ஒரு யோகம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னாக்கா இரண்டாம் இடத்துல குரு இருந்தா என்ன பலன் அப்படின்றத பார்க்க போறோம். இரண்டாம் இடம் வந்து தனஸ்தானம். தனக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் குரு பகவான். அப்ப தனக்காரகனான தனஸ்தானத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம். தனத்தில் ஒருபோதும் குறைவு ஏற்படாது அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டுரும். குடும்பத்துல எப்பொழுதும் பிரச்சனைகள் ஏற்படாது. ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னாக்க குடும்பத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் தனத்துக்கு எந்த விதத்திலும் குறைவு ஏற்படாத ஒரு நிலை இருந்துட்டாவே ஒரு மனிதன் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துட்டதாவே அர்த்தம் சரிங்களா. குடும்பத்தில் பிரச்சனை இல்லை, தனக்கு தேவையான அடிப்படை எல்லாமே கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் மற்ற என்ன தேவை? ஒன்றுமே தேவையில்லை அப்படிங்கும் போது ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். இது எந்த அளவுள்ள யோகம் அப்படின்றாக்கா இவர் கௌரவம் புகழ் அந்தஸ்து இவரோட பேச்சுக்கு வந்து மரியாதை கொடுக்கக்கூடிய நிலை சரிங்களா. இவங்க போயிட்டு இந்த இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறவங்க போய் இவங்ககிட்டலாம் போய் ஒரு ஆலோசனை கேட்டால் கரெக்டான ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க. இவங்க ஆசிரியர்களாக பணிபுரியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்றத சொல்லலாம். அது மட்டும் இல்லாத மேடை பேச்சில் இவங்களுக்குன்ற ஒரு தனி மரியாதை இருக்கும். அதில் நேர்மை நியாயம்ன்றது கண்ணியம்ன்றது இருக்கும். இவங்ககிட்ட எவ்வளோ கொட்டி கொடுத்தாலும் இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறவங்ககிட்ட போய் பேச மாட்டாங்க. எனக்கு வந்து நீதி நேர்மை தான் முக்கியம், தன்னோட அந்தஸ்து தான் முக்கியம், ஒருபோதும் பணத்துக்காகவோ எதுக்காகவோ நான் என்னோட உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லுவாங்க. கரெக்டான நீதியை வழங்கக்கூடியதில் இவங்க முதல் தரமாக இருப்பாங்க அப்படின்றத சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான். லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதும் குருவுக்கு அடுத்தபடியான அசுர குரு அப்படின்றத சொல்கிறாங்க. இரண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருப்பது மிகப்பெரிய யோகம் அப்படின்றத சொல்லலாம். இது எந்த விதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாங்க அப்படின்னாக்கா கலைநயத்தோடு பேசுகிறவங்களாக இருப்பாங்க. கலைநயம் இந்த குழந்தை பேசுது அப்படின்னாக்கா கொஞ்சம் நேரம் உட்காந்து கேட்கலாமா அப்படின்ற மாதிரி நினைக்கும். அவங்க பார்க்குறதுக்கு பல்வரிசெல்லாம் மிக அழகாக இருப்பாங்க. கணத்தில் குழி விழுவும் அப்படின்றாங்கல்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கவங்களுக்கு எல்லாத்துமே லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருந்துட்டாக்கா அவங்கள பல்வரிசை மிகவும் அழகாக இருக்கும். கணத்தில் குழி விழும், மற்ற எதிர்ப்பாளினரை கவரும் திறன் வந்து இவங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்றத சொல்லலாம் சரிங்களா. குடும்பத்திலையும் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். எப்பொழுதுமே இவங்க வந்து தன்னை அலங்காரப்படுத்திக்கிறதுல முதன்மையாக இருப்பாங்க அப்படின்றத சொல்லலாம். அந்த அலங்காரத்துக்கு எந்த போதும் தடை ஏற்படாது சரிங்களா. இரண்டாம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்குது மிகப்பெரிய யோகம். அந்த இரண்டாம் இடத்த குரு பார்த்துட்டார் அப்படின்னாக்க இதை விட மிகப்பெரிய யோகம் அப்படின்றத சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இரண்டில் சந்திர பகவான் இருந்தார் அப்படின்னாக்கா இந்த சந்திர பகவானுக்கு மட்டும்தான் வளர்பிறை தேய்பிறை என்ற ஒரு இரண்டு நிலைகள் ஏற்படுது. இந்த சந்திர பகவான் வளர்பிறை சந்திரனாக இருந்து லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருந்துட்டார் அப்படின்னாக்கா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கற்பனை வளம் மிக்கவர்களாக இருப்பாங்க. கற்பனை வளம் மிக்கவராக இருப்பாங்க, மிகப்பெரிய ஞாபக சக்தி கொண்டவங்களாக இருப்பாங்க, தாய்மை குணம் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் அப்படின்றது சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திர பகவான் வந்து தேய்பிறை சந்திரனாக இருந்துட்டார் அப்படின்னாக்கா என்ன செய்வார் அப்படின்னாக்கா நான் இதுக்கு முன்பாக சொன்னல வளர்பிறை சந்திரனாக இருந்தாருன்னா என்ன நடக்குமோ அதுக்கு ஆப்போசிட்டான செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்ற சொல்லலாம். இரண்டாம் இடத்தில் தேய்பிறை சந்திரனாக இருந்தாக்கா பொய் பேசுவாங்க கண்டிப்பாக. எனக்கா பொய் பேசுறதுல இவங்க தயங்க மாட்டாங்க, பொய் பேசுவாங்க. மன எண்ணிய செயல்கள் வந்து முழுமையாக நடைபெறாது அப்படின்றத சொல்லலாம். அதே இந்த ரெண்டாம் இடத்துல தேய்பிறை சந்திரனாக இருந்து குரு பார்த்துட்டார் அப்படின்னாக்கா அது சமதளமாக போயிடும். அதில் எந்த ஏதாவது என்ன என்றாங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் காலம் கொண்டாலும் அது நடந்துடும் அப்படின்றத சொல்லலாம். மற்ற விதத்தில் குறைபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இரண்டாம் இடத்தில் தேய்பிறை சந்திரன் இருப்பதை விட வளர்பிறை சந்திரன் இருப்பது மிகப்பெரிய விசேஷம் அப்படின்றத சொல்லலாம். தேய்பிறை சந்திரன் இருந்துட்டாலுமே குரு பார்வையோ அல்லது ஐந்துக்குரியவன் பார்வையோ அல்லது லக்னத்துக்கு ஒன்பதுக்குரியவன் பார்வையோ அந்த சந்திரனுக்கு இருந்துருச்சு அப்படின்னாக்கா இந்த பொய் பேசுவார்னு சொன்ன பாருங்க இந்த நிலைமையெல்லாம் இருக்காது அப்படின்றத சொல்லலாம் சரிங்களா. அதனால இரண்டாம் இடத்துல சந்திரன் இருந்துட்டாரு, இந்த ஜாதகம் எப்போதுமே ஜாதகரை பொய் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்றத இருக்க வேண்டாம். அதோட இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய கிரகத்தின் தன்மையை பொறுத்து அது மாறுபடும் அப்படின்றத சொல்லலாம்.
அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா இரண்டாம் இடத்தில் சனி பகவான் இருந்தா லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் சனி பகவான் இருந்தா என்ன மாதிரியான நிலைமைகள் ஏற்படும் அப்படின்றத இந்த வீடியோ மூலமா பார்க்க இருக்கிறோம். இரண்டாம் இடத்தில் சனி பகவான் இருப்பது என்பது மிகப்பெரிய விசேஷம் அல்ல. அதே இரண்டாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தார் அப்படின்னாக்கா இது ஒரு விசேஷம் அப்படின்றத சொல்லலாம். உச்ச பலம் பெற்றிருந்தா என்ன, கன்னியால கடத்துக்கு மட்டும்தான் இரண்டாம் இடத்தில் சனி பகவான் உச்சம் பெறுவார். அப்படி இல்லை அப்படின்னாக்கா லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் அப்படின்னாக்கா தனுசு லக்னத்துக்கும் மகர லக்னத்துக்கும் மட்டுமே இரண்டாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெறக்கூடிய நிலைமை ஏற்படும். இந்த மூணு இடத்துக்கும் இந்த நான் சொல்லக்கூடிய கருத்து வந்து பொருந்தாது. மற்ற இடத்துல இருந்தாக்கா இந்த சனி பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலைமைக்கு இந்த கருத்து வந்து ஒத்து வரும். எப்படி அப்படின்னாக்கா லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் சனி பகவான் இருந்தார் அப்படின்னாக்கா இவங்களும் கொஞ்சம் பொய் பேசக்கூடிய நிலைமையாக இருக்கும். இவங்களோட கருத்துக்களை எடுத்துக்கிட்டு போயிட்டு ஒரு சபையிலேயோ ஒரு நிரந்தரமான முடிவுக்கு வச்சிடவே கூடாது. இவங்ககிட்ட இருந்து ஒரு கருத்தை வாங்குறோம் அப்படின்னாக்கா அது நிலையான கருத்தாக இருக்காது. நான் ஒன்று இப்போ ஒன்று சொல்லுவாங்க, இன்னொரு பத்து நிமிஷத்தில் ஒரு செயலை மாற்றிக்குவாங்க, இது நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் இரண்டாம் இடத்துல, மற்ற இடங்களில் இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்குது சிறப்பான இடம் இல்லை அப்படின்றத சொல்லலாம். அதுவும் இதுவும் ஒரு விதிவிலக்கு என்ன அப்படின்னாக்கா லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்ததிபதி ஒன்பதாம் இடத்ததிபதி அல்லது குரு பகவான் பார்த்துட்டார் அப்படின்னாக்கா இதில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்ற சொல்லலாம். உள்ளார்ந்த உணர்வுகளில் கண்டிப்பாக இது இருக்கவே செய்யும். இரண்டாம் இடத்தில் சனி பகவான் இருந்தார் அப்படின்னாக்கா மற்றவங்கள்ட்ட பொய் சொல்லக்கூடிய நிலை, பொய்யவே உண்மை அப்படின்றது நம்புற மாதிரி பேசக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருந்தார் அப்படின்னாக்கா என்ன நிலைமை ஏற்படும் அப்படின்றத பார்க்க போகிறோம். லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பது என்பது எந்த ஒரு லக்னத்துக்குமே வேண்டாத ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். இரண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பது சிறப்பானது இல்லை. செவ்வாய்க்கு உரிய இடம் 3, 6, 11 இந்த இடங்கள் மட்டுமே செவ்வாய்க்கு உரிய ஸ்தானம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருந்தார் அப்படின்னாக்கா குடும்பத்தில் அவ்வப்போது சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்களோட கருத்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்றத பேசுவாங்க. அந்த அனல் பறக்கக்கூடிய செயல்பாடுகள்னு சொல்லுவாங்கள, நான் எடுத்தா இப்படி தான் அப்படின்றத பேசுவாங்கள்ல, சண்டை சச்சரவுக்கு யோசிக்காமல் இவங்க சொந்தக்காரங்க வேண்டியவங்க வேண்டாதவங்க அப்படின்ற பேச மாட்டாங்க. இவங்க கோபப்பட்டு பேசுனாங்கன்னா அந்த இடத்துல யாருமே நிற்க முடியாது, அந்த அளவுக்கு பேசுவாங்க. அதனால் இந்த இரண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருந்துட்டார், லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருந்துட்டார் அப்படின்னாக்கா முடிஞ்ச அளவு இவங்களாம் பேசாமல் இருக்கிறதே சிறப்பு அப்படின்றத சொல்லலாம். அப்படி இருந்துட்டாவே மன நிம்மதி உருவாயிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் சூரிய பகவான் இருப்பதும் மிகப்பெரிய விசேஷம் அல்ல அப்படின்றத சொல்லலாம். இது குடும்ப தோஷத்தை ஏற்படுத்துது அப்படின்றாங்க. இரண்டாம் இடத்தில் சூரிய பகவான் என்பவன் ஆளுமை கிரகம் இல்லைங்களா, இந்த இரண்டாம் இடத்துல சூரிய பகவான் இருந்துட்டார் அப்படின்னாக்கா இவங்களுக்கு யாருமே வேலை சொல்ல முடியாதுங்க. இவங்க சாதாரண ஒரு பெரிய லெவலில் இருந்துட்டாலும் சரி, கலெக்டர் இந்த லெவலில் இருந்துட்டாக்கா இதோட காரகத்துவம் தெரியாது. எனக்கா தனக்கு கீழே அடியாட்கள் நிறைய பேர் இருக்காங்க, தான் எந்த ஒரு வேலையை சொன்னாலும் அதை தடுக்காமல் செய்யறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. அதனால் இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக தெரியாது. இப்போ சாதாரண மக்களுக்கு சாதாரண வேலை செய்கிறோம், நம்ம ஒரு உயர்ந்த அதிகாரிக்கு கீழே நம்ம வேலை செய்கிறோங்கும் போது இவங்க லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல சூரிய பகவான் இருந்தார் அப்படின்னாக்கா தன் உயர்ந்த அதிகாரியாக இருந்தாலுமே தனக்கு யாரும் ஒரு வேலையை வைக்கக்கூடாது அப்படின்றது நினைப்பாங்க. இது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு நிலை சரிங்களா. அப்போ அதனால் இந்த லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கவங்கள எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு யாருமே வேலை சொல்ல முடியாது. இவங்க வேணால் யாருக்கு வேணாலும் வேலை வைப்பாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த லக்னத்துக்கு இரண்டாம் இடத்த அதிபதிகள்லாம் கொஞ்சம் அனுசரித்து நம்மளோட நிலைமை இப்படி தான் இருக்குது, உயர்ந்த அதிகாரிகிட்ட நம்ம இப்படி தான் போகணும் அப்படின்றத நினச்சிட்டாங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் அந்த இடத்த வந்து வேலையை சுமூகமாக முடிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா சுய தொழில் செய்வாங்க. எப்படியா இருந்துட்டாலுமே தனக்குன்ற ஒரு அடியால் வச்சுருப்பாங்க. தன்னோட வேலையை சொல்கிறத அவர்த்தவன் கேட்கணும், அடுத்தவன் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. மற்ற விதத்தில் இவங்களுக்கு எந்த விதத்துலையும் பாதிப்பு ஏற்படாதுன்னு சொல்லலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே இன்னொரு விதிவிலக்கு சொல்கிறேன். லக்னத்துக்கு இரண்டாம் இடத்த அதிபதியோடையோ அல்லது இரண்டாம் இடத்துடனோ சந்திரன் வந்து தொடர்பு பெற்றிருந்தார் அப்படின்னாக்கா இவங்களோட வாக்கு வன்மை எல்லாமே மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கும் எடுத்து செல்லும் சொல்லலாம். இது வந்து எல்லா கிரகத்துக்குமே சொல்லலாம். லக்னத்துக்கு இரண்டாம் இடத்த அதிபதியுடன் சந்திரன் சம்பந்தப்படணும். அந்த சந்திரன் வந்து எந்த இடத்த அதிபதியாக கூட இருக்கலாம். எனக்கா சந்திரன் தான் மனதுக்காரகன். இப்போ மனதுக்காரகனும் குடும்பத்தில் வாக்காதிபதியும் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னாக்கா அது சுபிச்சமாக இருக்கும் அப்படின்றது சொல்லலாம். இருக்கக்கூடிய கிரகத்தினுடனோ சந்திரன் தொடர்பு ஏற்பட்டிருந்தது அப்படின்னாக்கா
Kandipa, இந்த மனிதர்கள் உயர்ந்த நிலைக்கு எட்டுவாங்க அப்படிங்கறத சொல்லலாம். அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.